வணக்கம். கடகம் ராசி பூசம் நட்சத்திரத்துல பிறந்த ஆண் பெண் யாரா இருந்தாலும் உங்களுக்கு திருமண பொருத்தம் பார்க்கும்போது எந்தெந்த ராசி நட்சத்திரம் எல்லாம் உங்களுக்கு பொருந்தும், எந்தெந்த ராசி நட்சத்திரம் எல்லாம் உங்களுக்கு பொருந்தாதுங்கிறத இந்த வீடியோவில் பதிவேற்றம் பண்ணியிருக்கேன். அதாவது இருக்கக்கூடிய 12 ராசி 27 நட்சத்திரங்களையும் உங்க ராசி நட்சத்திரத்துக்கு மேட்ச் பண்ணி காட்டியிருக்கேன். இந்த பதிவில் வரக்கூடிய தகவல்களை ஒரு நோட்டில் எழுதி வச்சு ஃபாலோ பண்ணுங்க. உங்களுக்கு வரன் பார்க்கும் போது மிகவும் பயனுள்ளதா இருக்கும். நீங்க ஆணா இருந்தீங்கன்னா உங்களுக்கு மனதிற்கு பிடித்தமான மனப்பெண் அமையவும், நீங்க பெண்ணா இருந்தீங்கன்னா உங்களுக்கு மனதிற்கு பிடித்தமான மணமகன் அமையவும் என்னுடைய வாழ்த்துக்கள். வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். நண்பர்களே, மீண்டும் ஒரு முறை ஞாபகப்படுத்துகிறேன், நோட்டும் பேனாவை எடுத்து உங்கள் ராசி நட்சத்திரம் அதாவது கடகம் ராசி பூசம் நட்சத்திரத்துக்கு பொருத்தம் உள்ளவை பொருத்தம் இல்லாதவின்னு எழுதி வச்சுக்கோங்க. இப்போது மேஷம் ராசியில் உள்ள நட்சத்திரங்கள்னு ஒரு சின்ன ஹெட்லைன் எழுதிக்கிங்க. அந்த ஹெட்லைனுக்கு கீழே மேஷம் ராசி அஸ்வினி நட்சத்திரத்துக்கு பொருத்தம் உள்ளது அப்படின்னு எழுதிக்கிங்க. அடுத்தது மேஷம் ராசி பரணி நட்சத்திரம் பொருத்தம் இல்லை, மேஷம் ராசி கார்த்திகை நட்சத்திரம் பொருத்தம் உள்ளது அப்படின்னு எழுதிக்கிங்க. அடுத்தது ரிஷபம் ராசின்னு ஹெட்லைன் எழுதிக்கிங்க. அதுக்கு கீழே ரிஷபம் ராசி கார்த்திகை நட்சத்திரம் பொருத்தம் உள்ளது, ரிஷபம் ராசி ரோகிணி நட்சத்திரம் பொருத்தம் உள்ளது, ரிஷபம் ராசி மிருகசீரிசம் நட்சத்திரம் பொருத்தம் உள்ளது அப்படின்னு எழுதிக்கிங்க. அடுத்தது மிதுன ராசிக்கு பார்க்கலாம். மிதுனம் ராசி மிருகசீரிசம் நட்சத்திரம் பொருத்தம் உள்ளது, மிதுனம் ராசி திருவாதிரை நட்சத்திரம் பொருத்தம் உள்ளது, மிதுனம் ராசி புனர்பூசம் நட்சத்திரம் பொருத்தம் உள்ளது. அடுத்தது கடகராசிக்கு பார்க்கலாம். கடகம் ராசி புனர்பூசம் நட்சத்திரம் பொருத்தம் உள்ளது, கடகம் ராசி பூசம் நட்சத்திரம் பொருத்தம் இல்லை. அதாவது உங்கள் ராசி நட்சத்திரத்திலேயே பிறந்தவங்களுக்கும் உங்களுக்கும் திருமண பொருத்தம் இல்லை. கடகம் ராசி ஆயில்யம் நட்சத்திரம் பொருத்தம் உள்ளது. அடுத்தது சிம்ம ராசிக்கு பார்க்கலாம். சிம்மம் ராசி மகம் நட்சத்திரம் பொருத்தம் உள்ளது, சிம்மம் ராசி பூரம் நட்சத்திரம் பொருத்தம் இல்லை, சிம்மம் ராசி உத்திரம் நட்சத்திரம் பொருத்தம் உள்ளது. அடுத்தது கன்னிராசிக்கு பார்க்கலாம். கன்னிராசி உத்திரம் நட்சத்திரம் பொருத்தம் உள்ளது, கன்னிராசி ஹஸ்தம் நட்சத்திரம் பொருத்தம் உள்ளது, கன்னிராசி சித்திரை நட்சத்திரம் பொருத்தம் உள்ளது. இப்போ துலாம் ராசிக்கு பார்க்கலாம். துலாம் ராசி சித்திரை நட்சத்திரம் பொருத்தம் உள்ளது, துலாம் ராசி சுவாதி நட்சத்திரம் பொருத்தம் உள்ளது, துலாம் ராசி விசாகம் நட்சத்திரம் பொருத்தம் உள்ளது. அடுத்தது விருச்சக ராசிக்கு பார்க்கலாம். விருச்சகம் ராசி விசாகம் நட்சத்திரம் பொருத்தம் உள்ளது, விருச்சகம் ராசி அனுசம் நட்சத்திரம் பொருத்தம் இல்லை, விருச்சகம் ராசி கேட்டை நட்சத்திரம் பொருத்தம் உள்ளது. அடுத்தது தனுசு ராசிக்கு பார்க்கலாம். தனுசு ராசி மூலம் நட்சத்திரம் பொருத்தம் இல்லை, தனுசு ராசி பூராடம் நட்சத்திரம் பொருத்தம் இல்லை, தனுசு ராசி உத்திராடம் நட்சத்திரம் பொருத்தம் இல்லை. அடுத்தது மகர ராசிக்கு பார்க்கலாம். மகரம் ராசி உத்திராடம் நட்சத்திரம் பொருத்தம் உள்ளது. நண்பர்களே, நீங்கள் இந்த இடத்துல மட்டும் மிகவும் கவனத்துடன் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, ராசிகளில் குழப்பங்கள் வராது, ஆனால் நட்சத்திரங்களில் மட்டும் ஒரு சில இடங்களில் குழப்பங்கள் வரும். எப்படி வரும்னு கேட்டிங்கன்னா, ஒரு சில நட்சத்திரங்கள் மட்டும் இரண்டு ராசிகள்லேயும் கலந்து வரும். இங்கே பாருங்கள், இந்த உத்தராடம் நட்சத்திரங்கிறது தனுசு ராசியிலையும் வந்திருக்குது, மகரம் ராசியிலையும் வந்திருக்குது. தனுசு ராசியில் வரக்கூடிய உத்தராடம் நட்சத்திரத்துக்கு பொருத்தம் இல்லை, ஆனால் மகரம் ராசியில் வரக்கூடிய உத்திராடம் நட்சத்திரத்துக்கு பொருத்தம் இருக்குது. இதை மட்டும் நீங்கள் தனிப்பட்ட கவனம் செலுத்தி நோட் பண்ணி வச்சுக்கோங்க. மகரம் ராசி உத்திராடம் நட்சத்திரம் பொருத்தம் உள்ளது, மகரம் ராசி திருவோணம் நட்சத்திரம் பொருத்தம் உள்ளது, மகரம் ராசி அவிட்டம் நட்சத்திரம் பொருத்தம் உள்ளது. அடுத்தது கும்பராசிக்கு பார்க்கலாம். கும்பம் ராசி அவிட்டம் நட்சத்திரம் பொருத்தம் இல்லை. நண்பர்களே, இங்கேயும் பாருங்கள், அவிட்ட நட்சத்திரங்கிறது மகர ராசியிலையும் வந்திருக்குது, கும்பராசியிலையும் வந்திருக்குது. கும்பராசியில் வரக்கூடிய அவிட்ட நட்சத்திரத்துக்கு பொருத்தம் இல்லை,
மகர ராசியில் வரக்கூடிய அவிட்டி நட்சத்திரத்துக்கு பொருத்தம் இருக்குது. இங்கேயும் தனிப்பட்ட கவனம் செலுத்தி நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கும்பம் ராசி அவிட்டம் நட்சத்திரம் பொருத்தம் இல்லை. கும்பம் ராசி சதயம் நட்சத்திரம் பொருத்தம் இல்லை. கும்பம் ராசி பூரட்டாதி நட்சத்திரம் பொருத்தம் இல்லை. அடுத்தது மீன ராசிக்கு பார்க்கலாம். மீனம் ராசி பூரட்டாதி நட்சத்திரம் பொருத்தம் உள்ளது. நண்பர்களே, இங்கேயும் பாருங்கள், பூரட்டாதி நட்சத்திரங்கிறது கும்பராசிலேயும் வந்திருக்குது, மீனம் ராசிலேயும் வந்திருக்குது. கும்பராசியில் வரக்கூடிய பூரட்டாதி நட்சத்திரத்துக்கு பொருத்தம் இல்லை. மீனராசியில் வரக்கூடிய பூரட்டாதி நட்சத்திரத்துக்கு பொருத்தம் இருக்குது. மீனம் ராசி உத்திரட்டாதி நட்சத்திரம் பொருத்தம் இல்லை. மீனம் ராசி ரேவதி நட்சத்திரம் பொருத்தம் உள்ளது. நண்பர்களே, நாம் இந்த பதிவில் பார்த்தது ராசி நட்சத்திர பொருத்தம். இதே போல ஆண் பெண் இருவர் ஜாதகத்திலும் தற்போது நடந்து கொண்டிருக்கும் திசைகள் புத்திகள் சந்திப்பு, செவ்வாய் தோஷம், ராகுகேது தோஷம் எந்த நிலையில் இருக்குதுன்னு ஜோதிடரிடம் ஆலோசனை செய்து திருமணம் செய்வது மிகவும் நல்லது. இந்த பதிவில் நான் சொன்ன தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த பதிவை லைக் பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலினா பக்கத்தால் இருக்கக்கூடிய ரெட் கலர் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆன்லைன் மூலமா திருமண பொருத்தங்கள் பார்க்கணும் அல்லது உங்கள் ஜாதகத்தை தனிப்பட்ட முறையில் பார்க்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா ஸ்கிரீனில் இருக்கக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணுங்க. சிறந்த முறையில் ஆலோசனைகள் வழங்கப்படும். நன்றி, வணக்கம்.